மது மற்றும் போதை பழக்கத்தில் இருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st 2024 தாத்தா வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் தாத்தா ஜிம்ல நிக்கிறாரு அப்படின்ற ஒரு குழப்பமா இருக்கும் நீங்களும் வேற வேஸ்ட் சட்டையில இருக்கீங்களா சோ என்ன இந்த ட்ரெஸ்ல இருக்கீங்க ஜிம்ல இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிட் ட்ரெஸ் எப்பயுமே இந்த யூனிஃபார்ம் இந்த ட்ரெஸ்ல தான் இருப்பேன் வேஸ்ட் சட்டையில பாக்கும்போது தெரியல இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தாத்தா வந்து ஒரு பயங்கரமான பாடி பில்டர் சொல்லுங்க தாத்தா உங்க வயசு என்ன பிப்டி ஐம்பது வயசு தாத்தாக்கு ஆனா பாத்தீங்கன்னா அப்படி தெரியவே தெரியாத ஒரு பாடியை பாத்தீங்க அப்படின்னா ஓகே தாத்தா நம்ம வந்து இப்போ நீங்க எப்ப ஆரம்பிச்சீங்க இந்த பாடி பில்டர் கரெக்டா முப்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷமா பண்ணிட்டு முப்பது வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிராக்டிஸ் தான் ஓகே இப்போ டெய்லி எப்படி உங்க ஜிம் ரொட்டீன் என்ன டெய்லி எப்ப வருவீங்க மூன்றரை மணிக்கு எந்திப்பேன் எனக்கு தேவையான ஃபுட் எல்லாம் தயார் பண்ணுவேன் தயார் பண்ணிட்டு நாலு மணிக்கு அங்க இருந்து நான் நம்ம வீட்டுல இருந்து ஜிம்முக்கு வர ஆரம்பிப்பேன் மூணு கிலோமீட்டர் இருக்கும் நம்ம ஜிம்முக்கும் நான் இருக்க வேண்டிய இடத்துக்கும் கரெக்டா அஞ்சு மணிக்கெல்லாம் எல்லாம் ஜிம்மான் வந்துடுவேன் வந்துடுவேன் அஞ்சு மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணு அஞ்சு ஆறு ரெண்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் மீண்டும் வாக்கிங்லயே வீட்டுக்கு போயிடுவேன் இதுதான் அன்றாட என்னுடைய சாயந்தரம் ஒரு டைம் காலையில ஒரு எத்தனை மணி நேரம் பண்ணுவீங்க ரெண்டு மணி நேரம் செய்வேன்

தரவா பண்ணிட்டு நம்ம என்ன கிளாஸ் பண்றமோ அந்த கிளாஸ தேர்ந்தெடுத்து அதை கரெக்டா முறையா செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு ஒரு காலைல ஒரு கிளாஸ் சாய்ந்தரம் ஒரு கிளாஸ் சின்ன சின்ன நேரத்துக்கு உடல் பயிற்சி மேலே ஒரு ஆசமா உடம்ப நல்லா ஃபிட்டா வச்சுக்கணும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு கேக்குற ஒரு எண்ணம் நம்ம ரெகுலரா உடல் பயிற்சி பண்ணா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நம்ம மனசு மைண்டும் தெளிவா இருக்கும் எப்ப ஆரம்பிச்சீங்க முந்த எப்பப்ப ஃபர்ஸ்ட் ஜிம் வர ஆரம்பிச்சீங்க ஜிம்முக்கு வர ஆரம்பிச்சது வந்து

சும்மா சாதாரண ஜிம் தான் ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது அதுல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இப்போ பொதுவாக வயசு பசங்களுக்கு தான் அந்த ஜிம் போற ஒரு இது இருக்கும் ஜிம்முக்கு போகலாம் பாடியை நல்லா ஃபிட்டா வச்சுக்கணும் வயசு பசங்களுக்கு இருக்கும் இப்ப நீங்க ஐம்பது வயசு அப்படின்றீங்க ஸோ இந்த வயசுலயுமே அந்த ஒரு ஆர்வத்தை விடாம பிடிச்சி வயசு பசங்களுக்கு தான் அந்த இது இதுக்கு வந்து உடல் பயிற்சிக்கு வந்து வயதே கிடையாது எந்த ஏஜ்லேயும் பண்ணலாம்

நல்லா பாருங்களை நல்லா பண்ண சொல்லுவாங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபுட்டுங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க ரெடி பண்ணி ஆ நல்ல சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது கண்டிப்பாக கிடைச்ச மனைவி குழந்தைகள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னும் நல்லா பண்ணுங்க ரெண்டு பசங்க பொண்ணு ஒன்று பையன் ஒன்று ரெண்டு பேர் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சிருச்சு பேரம் பேத்திலாம் எடுத்துட்டேன் பேரம் பேத்தி இருக்கு உங்களுக்கு பையனுக்கு ரெண்டும் ஆம்பளை பசங்க பொண்ணுக்கு ரெண்டும் பொம்பளை பிள்ளைங்க

வர செய்யக்கூடிய பயிற்சி இதுல கஷ்டம்னு ஒண்ணுமே இல்ல ஓகே உங்கள்கிட்ட யாராவது சொல்லிருக்காங்களா இப்ப இந்த வயசுல எதுக்கு ஜிம்முக்கு எல்லாம் போறீங்க அப்படிலாம் நான் வரும்போது வரேன் இப்போ காலைல எஞ்சி இந்த மாதிரி ஓடுறேன் இதுல என்னதான் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் எவ்வளவோ ஒரு சிலர் பேசிருக்காங்க கூப்பிட்டே கேட்டிருக்கேன் என்ன பாட்டுக்கு காலைல கால எந்திக்கிறோம் போற அவ்வளவு சீக்கிரம் நாலரை மணி அஞ்சு மணிக்கு ஆள் நல்லா நட்பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கா வாக்கிங் போற எப்ப பார்த்தாலும் நடந்துகிட்டே இருக்கேன்னு கேட்பாங்க அதுக்கு ஒரே கேள்வி சரி அவங்க கேட்கறது கேக்குறாங்க நம்மளை பார்த்து ஒரே கேள்வி எனக்கு பிடிச்சிருக்கு அத நான் செய்யற காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க கரெக்டா மூன்றரை மூணு முக்கால் ஒரு நாளைக்கு மூன்றரை கேதிப்பேன் மூணு முக்கால் கேஜி மூன்று மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி நான் எந்திரிச்சிருவேன் நேரத்துடைய எரிஞ்சிடுவேன் பயங்கர தூக்கத்தை இருப்பேன் மூன்றரைக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க மூன்றரை காலைல எழுந்திச்சோன்னா நமக்கு தேவையான டைட் ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணுவேன் அப்படியே கரெக்டா நாலு மணி நாலு நாளைக்கு அவங்க ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க வீட்டுல டிஸ்டேப் பண்ண மாட்டேன் காலையில நேரத்துல ஏன்னா அவங்க எல்லாம் முடிச்சுட்டு அவங்க தான் தூங்குவாங்க எல்லாம் சாப்பாடு அதனால காலைல அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க காலைல எனக்கு தேவையானதான் நானே ரெடி பண்ணி நைட் எப்போ தூங்குவீங்க தூங்கும் போது கரெக்டா வாக்கிங் ஒன்பதரை மணிக்கு முடிச்சிருவேன் எட்டரை மணிக்கு நைட் சாப்பிட்டு சாப்பிடுவேன் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒன்பது மணிக்கு வாக்கு போவேன் உடனே ஃபுரிஷ் எடுத்துட்டு அப்படியே படுத்துட்டு ஒரு ஒரு நாளைக்கு அந்த டயர்ல

ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கலாம் சரியா எல்லாருமே செய்யலாம் அந்த கிளாஸ். இந்த இது யாருமே எல்லாருமே இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். chest வந்து நல்லா இருக்கமா நல்லா டைட் ஆகும். ஓகே. அதுக்காக செய்ய இப்போ நீங்க சொன்னீங்கல டைட் ஃபுட் அப்போ வந்து ஃபுட் எடுக்குறீங்க. அந்த மணி அப்டின்றது ரொம்ப அன்றாட செலவு நிறைய செலவாகுமா. பையன் சப்போர்ட் பண்றான்.

உங்க சுத்தி இருக்க சொந்தங்கள் அந்த பொதுமக்கள்லாம் ஆரம்பத்துல ஒரு சிலர் கேட்டாங்க இந்த வயசுல எதுக்கு போயிட்டு வயிற்று தூக்கிட்டு போகுது இடு பிடிச்சுக்கிட போகுது கை கால் பிடிச்சுக்கிட போகுதுன்னு ஆரம்பத்துல எல்லாம் கேட்டாங்க இப்ப இடையில என்ன எல்லாம் நான் பண்ற ரெகுலரா போக பண்ண பார்க்கும் போது மெடல் பண்ணது இப்ப ரெகுலரா கிளாஸ் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் பெருமையாதான் இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்காரு அப்படின்னு இப்ப நல்ல விதமா பேசும்போது நம்ம மனசுக்கு ஒரு நிறைவா தெரியுது ஒரு திருப்தியா தெரியுது இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ அடிக்கடி நம்ம ஜிம் அந்த ஒர்க் அவுட் பண்ணும் போது ஒரு சிலர் இறந்துட்டாங்க மாரடைப்பு வந்து அது எதனால நீங்க நினைக்கிறீங்க நீங்களும் இந்த வயசா வரைக்கும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கு கண்டிப்பா இது அதாவது பிராக்டிக்ஸ் பண்றதுனால அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது உடம்பு அவங்களுக்கு எதுனா ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதுக்கும் ஜிம் பண்றதுனால ஒர்க் அவுட் பண்றதுனால அப்படி ஆகுதுங்கலாம்

உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொடுக்குமோ கொள்சு அதனால் நமக்கு பாதிப்பு எதுவுமே கிடையாது உடல் பயிற்சி செய்கிறதுனால அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இதை தேர்ந்தெடுத்து உடம்ப நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் ஓகே இப்ப நீங்க வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி என்கிட்ட காமிச்சிட்டீங்க சோ நீங்களும் டயர்ட் ஆயிட்டீங்க பாத்து பாத்தே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் இவ்வளவு ஒர்க் அவுட் பண்றது இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு நான் ஆக்சுவலா ஜிம் போலாம் தான் நினைச்சேன் பாக்கும்போது தான் தெரியுது போலாம வேணாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்க கஷ்டம்லாம் கிடையாது கஷ்டம் இல்ல பழக பழக பழகி பழக பழக அதே நீங்க விரும்ப ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படியா கண்டிப்பா அந்த பெயின் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க பாடி பில்டிங் தான் பண்றீங்க சோ உங்களுக்கு இந்த இன்ஸ்பயர் ஆனவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பிடிச்சவங்கன்னு இருப்பாங்க நிறைய பாடி பில்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படி பிடிச்சது யாரு எனக்கு வேல்டி சாமியன் கேக்க அதுதான் ஓகே அவருடைய போஸ்ட் பண்றது அவரை பார்த்து தான் انا ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணன ஆசைப்பட்டேன் நம்ம இந்தியன்ஸ்ல மெயின் நம்ம தமிழ்நாட்டுல அர்ஜனாவார் பாஸ்கர் வா பயங்கரமா இருப்பாரு அப்புறம் நம்ம அரசன் அவர் மிஸ்ட் இந்தியா அப்பதான் வின் பண்ணிட்டு வந்து ஒரு காம்படிஷன் நடத்துனார் நான் அங்க அவரை பார்க்கல அந்த காம்படிஷன்ல கலந்துக்கடா நான் போனேன் கலந்துக்க போனேன் கலந்துக்கடா போனே அப்போ அவர் போஸ்ட் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க போ எப்படி இருந்தால் திரும்ப அப்படி தனித்தனியாக தனித்தனியாக இருந்தார் அரசனை அவரை பார்க்கும்போது இன்னும் எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துச்சு அந்த காம்படிஷனில் முதல் முதல் ஃபோர்த்து பிளேஸ் பண்ணேன் அரசனை கோல்டு ஜிம் நடத்தின காம்படிஷன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பண்ணேன் பண்ணதில் எனக்கு ரொம்ப பெருமிதம் அவர் நடத்தி பண்ணதில் அவ்வளோ நல்லா இருப்பார் அவங்க தம்பியும் ரொம்ப நல்லா இருப்பார் பிரகாஷ்ங்க ஒரு பிரகாஷ் ஐயா ரொம்ப நல்லா இருப்பார் நிறைய இளைஞர்களுக்கு அவங்க ஊக்கம் கொடுத்து நிகழ்வு பாடி பில்டிங் லைனில் பெரிய அளவில் கொண்டு வராங்க அதுப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறையா பாடி பில்டர்ஸ் இருக்காங்க சொன்னால் சொல்லிக்கிட்டே வரலாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஆண் அழகான்னு கேட்குறதுக்கு ஒரு முக்கியத்துவமாக இருப்பாங்க இப்போ பாடி பில்டிங் இருக்கேன் ஸோ இதை தாண்டி பர்சனலாக என்ன பண்ணிட்டு எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலைக்கு போயிடுவேன் எது கிடைச்சாலும் செய்வேன் ரொம்ப கடினமான வேலையெல்லாம் ரொம்ப விரும்பி செய்வேன் போது சில நேரங்கள் போறது ஜிம் வர முடியாம அப்படி இல்ல அதுவே உங்களுக்கு ஒரு ஒர்க் மாதிரி மாதிரிதான் இருக்கும் இந்த மண் வாரி டைம்ல இங்க வர முடியாம போற சூழல்ல கண்டிப்பா சூழ்நிலையாக தான் செய்யும் நமக்கு ஒர்க் அட் இருக்கிற நேரம் வரக்கூடிய

லெக் ப்ரெஸ்ஸு அதிகமாகவே போடுவேன் இரநூறு வரைக்கும் போடுவேன் லெக் ப்ரெஸ்ஸில் லெக்ஸ் பண்ணுறது எந்த ஒர்க் எல்லா ஒர்க்கட்டுமே அடுத்தது எப்போ வரும்னு கேட்கக்கூடிய இப்போ ஃபஸ்ட்டு செஸ்ட்டு பண்ணுறோம் ரெண்டாவது வந்து விங்ஸ் கிளாஸு ரெண்டாவது செஸ்ட்டுக்கு அப்புறம் சோல்ட்ரு கிளாஸு சோல்ட்ருக்கு அப்புறம் விங்ஸு அப்புறம் ட்ரை பை லெக்ஸ் கடைசியாக வரும் அந்த கிளாஸ் ஒரு ஒரு கிளாஸ் நம்ம ஒரு மூணு நாள் டைமிங் மூணு நாள் அந்த மாதிரி டைமிங்கில் வரும் எப்போ வரும்னு எதிர்பார்ப்பாக தான் இருக்கும் மகிழ்ச்சி அந்த கிளாஸ் வரும் ஐயோ அந்த கிளாஸ் வந்துருச்சேங்க ஒரு பயம் அந்த இது அந்த வழியினுடைய ஃபீலிங் இருக்காது அந்த வலி நம்மளுக்கு ஏற்படணும் அந்த கிளாஸ் முடிக்கணும் கேட்கிற ஒரு மூமெண்ட் தான் இருக்கும் கிளாஸ் எப்படி இந்த வயசுலயும் நீங்க இவ்வளவு சுறுசுறுப்பா இவ்வளவு ஆர்வமா ஏன்னா நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் ஜிம் போவாங்க ஒரு ஒரு வாரம் போவாங்க ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டுவாங்க ரெசர்வேஷன் சொல்லிட்டு ஒரு வாரம் போவாங்க அப்புறம் அப்படி விட்டுருவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு டயர்டா இருக்கு பட் நீங்க இந்த வயசுலயுமே சுறுசுறுப்பா ஆர்வமா டெய்லி ஒரு ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு உடல் ரொம்ப பிடிக்கும் இது வந்து எனக்கு பிடிச்சது ஒரு நாள் எதனால தவிர்க்க முடியாது த தவிர்த்து போச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஓ ஒரு நாள் வரமுன்னா ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி எல்லா ஜிம்முமே ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் வண்டி தான் இருக்கும் ஈவினிங் இருக்காது அந்த ஈவினிங் கிளாஸ் கூட நம்மளுக்கு மிஸ் ஆகுதேங்கட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் வீட்டில் இருக்கும்போது வெறுப்பாக இருக்கும் டைமிங் போகாது ஐயோ நீ கிளாஸ் இல்லையே வெறுப்பாக இருக்க அப்படின்னு கேட்குற அந்த ஒரு உணர்ச்சி வரும் மகிழ்ச்சி இன்னைக்கு இன்னைக்கு நம்மளுக்கு கிளாஸ் இல்லையே கேட்குற ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்காது ஜிம் மாஸ்டர்ட்ட சொல்லிருக்கீங்களா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கிளாஸ் இங்கே நான் வரேன் அப்படி சொல்ல முடியாது அவங்களுக்கும் ஒரு நாள் ஓய்வு வேணும் ஜிம்மை நல்லா அந்த ஒரு நாள் கிடைக்கிறனால நல்லா சுத்தம் பண்ணனும் அதனால வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு விட நம்ம உடம்புக்கும் ஓய்வு விடணும் வாரம் ஃபுல்லாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டால் தான் அந்த மசுல் ஃப்ரீயாகும் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மண்டையிலேருந்து நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும்போது நல்லா இருக்கும்ங்களா நீங்க ஒரு சில சப்போர்ட்லாம் இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய தம்பி மாருங்க எனக்கு உண்மை ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அதுல வந்து தனசேகரன் தம்பி விக்ரம் தம்பி நம்ம பகுதி எம்சி அண்ணா அண்ணாத்தி அண்ணாதிமுக வார்டு எம்சி கோட்டைசாமி அவர்கள் நல்ல சப்போர்ட் சப்போர்ட் பண்றாங்க நல்ல ஊக்கம் கொடுக்குறாங்க நம்ம பகுதியில் இருக்கிறவங்களும் நமக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுவோம் சப்போர்ட்னா அட்மிட்ஸ் எல்லாம் பண்ணுங்க இன்னும் மேலும் நல்லா வாங்க இன்னும் நீங்கள் ஆ நல்ல பெரிய பெரிய லெவலில் நீங்கள் வரணும் நிறையா சாதிக்கணும் நல்ல பிரபலம் ஆகணும் நீங்கள் அப்படின்னு நம்மளுக்கு நல்ல ஊக்கம் தெரிவிப்பாங்க இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் பிரபலம் ஆகுறீங்க இப்போ இல்லையா சரி வாய்ப்புகள் எல்லாம் வருது அவங்களுக்கு

இவ்வளோ தூரம் என் தெரிய வச்சுருக்கிறாருன்னா அது எங்கள் மணி மாஸ்டர் தான் உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது இப்போ சமீபத்தில் நடந்த வெயிட் லிஃப்டிங்க்கு போயிருந்தோம் கூட இப்போ வெயிட் லிஃப்டிங்கில் போய் கலந்துக்கிட்டேன் அதில் மெடல் பண்ணேன் நூற்றி முப்பது கிலோ இடத்தை தூக்கி அப்போ அங்கே நாங்கள் போயிருக்கும் போது நிறைய பேர் வந்து என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு எல்லாம் எல்லாம் ஷேர்ட் கலட்ட சொல்லி போஸ்டிங் பண்ண சொல்லி எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க உண்மை மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இதுக்கெல்லாம் காரணம் எல்லாம் எங்கள் மாஸ்டர் தான் அவருக்கு நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல சொல்றது புரியுதா அந்த அளவுக்கு பெரிய உச்சி மலை மேல நின்று மாஸ்டர் பேரை சொல்லி ரொம்ப சின்னதுல இருந்து நம்ம வெளியில தெரியாது நம்மள பெரும்பாலா இப்ப ஒரு காம்படிஷன் போனா கூட நான் ஒரு ஓரமா தான் நிற்பேன் அதாவது உடம்பு நல்லா இருக்கும் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்ம இதுல போய் நம்ம அட்டென்ட் பண்றோம் அவங்களோட நம்ம குறையா இருக்குமோ அப்படின்னு ஆனா அதெல்லாம் இல்ல நீங்க நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா பண்ணுவீங்க நீங்க நல்லா வருவீங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு அட்வைஸ் பண்ணி இன்னைக்கு என்ன ரெடியாக்கி எல்லாருமே புகழ்ற அளவுக்கு ரொம்ப இன்னைக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கா இப்போ இல்ல இல்ல இப்போ மாஸ்டர் கிட்ட சொன்னேன் மாஸ்டர் நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா இது நூத்தி முப்பது கிலோ ஒண்ணுமே தெரியல மாஸ்டர் தூக்குனது நூத்தி அறுபது நூத்தி எழுபது கிலோ கூட நான் தூக்குவேன் மாஸ்டர் இப்போ உங்களுக்கு முன்னே கூட சொன்ன மாசை பக்கத்தில் நீங்கள் எதுங்க பேசும்போது முதல்ல வந்து தாய் அதுக்கப்புறம் தகப்பனார் நமக்கு அறிவுரை சொல்றது தந்தை தான் எல்லாமே இதுக்கு மூணாவது இடத்த வந்து அவங்களுக்கு நிகராக கொடுத்துருக்கிறது வந்து குரு சொல்றது புரியுதா நமக்கு ஒரு குருன்னு இருக்காங்கன்னா அவங்க சின்னவங்க பெரியவங்கன்னு கேட்கக்கூடிய பாகுபாடு இருக்கக்கூடாது அவங்க சொல் கேட்டு அவங்கள நம்மளை எப்படி நம்மளை நடத்துகிறாங்களோ எப்படி நம்மளை கொண்டு போகிறாங்களோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம வளைஞ்சு கொடுக்கணும் அவங்களை நம்ம தாய் தகப்பனுக்கு இப்போ வந்து இந்த ஜிம்முக்கெலாம் போயிட்டு கட்டடிச்சுட்டு போகாம இருக்க பசங்களா இருக்காங்களா அவங்களுக்கு ஏதாவது என்ன சொல்லுவீங்க டெய்லி ஜிம் போகிறதுக்கு மோட்டிவேட் சொல்லணும் என்ன சொல்லுவீங்க கண்டிப்பா அது போல செய்யக்கூடாது உடல் பயிற்சிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம மனஸ்தனத்துக்கு ரொம்ப முக்கியமானது கட்டாயமா நீங்க அந்த மாதிரி கட்டு ஜிம்முக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற வழிகளுக்கு போகக்கூடாது சொல்றது புரியுதா சினிமா மற்ற வழிகளுக்கு கண்டிப்பா உடல் பயிற்சியா கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் என்ன டைமுக்கு போய் நீங்க பண்ணுவீங்களோ

இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான் அந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் வேற லைனில் போற பிள்ளைகள பார்க்கும்போது இப்போயும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டுதான் இருக்கேன் இப்படி நீங்கள் உங்கள் நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் ஜிம்முக்கு போங்க உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சிலர்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக ஜிம்மிலே இருப்பாங்க இல்லையா ஒர்க் ஒர்க் அப்படி ஒர்க் அவுட் அப்படிலாம் பண்ண முடியாது மேடம் நல்லா பண்ண ரெண்டு மணி நேரம் ஒன் ஹவர் ஆச்சு ஒன் ஹவர் நல்ல ஆப்ஸ் நல்லா பண்ணுறது இருந்தால் ஒன் ஹவர் நல்லா ஆப்ஸ் பண்ணு ஒரு மணி நேரம் கிளாஸ் அவ்வளோதான் இப்போ நீங்கள் முன்னாடி பேசும்போது என்ன சொல்லியிருந்தீங்க இடையில வந்து இந்த ஒர்க் அவுட் விட்டுட்டு திருப்பி ஆரம்பிச்சு அப்படின்னு ஸோ விட்டதுக்கான காரணம் என்ன முதல் முதல் காம்படிஷன் வந்து நான் ரெண்டாயிரத்தி மூணில் பண்ணேன் நாலு மெடலிஸ்ட் அந்த காம்படிஷன் பண்ண மு பண்ணுறதுக்கு முன்னே நம்ம வீட்டாண்டு பகுதியிலே தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்ம பகுதியில் ஒரு சின்ன ஜிம்மில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த ஜிம் மாஸ்டர் பேர் வந்து சபாபதி அந்த ஜிம்ல நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சந்த்ருமாசன் கேட்குறவர் வந்து இவர் இருக்கார் இவரை பண்ண வைக்கலாம்னு தான் அந்த நான் மெடலிஸ்ட் முதல் முதல்ல பண்ண வைச்சாங்க அப்போ அந்த ஒர்க் அங்கே போய் நான் மெடலிஸ்ட் பண்ணும்போது நான் பிளேஸ் பண்ணலை ப்ளேஸ் பண்ணலை கேட்டாலும் எனக்கு அது ஒரு கஷ்டமாக தெரில மேலும் மேலும் பண்ணும் கேட்கக்கூடிய ஒரு எண்ணம் திருப்பி தான் வந்துச்சு முதல்ல அங்கே போஸ்ட்டு நான் போகும்போது எனக்கு போஸ்டிங் கூட பண்ண தெரியாது எப்படி பண்ணணும் என்னன்னு அங்கே வந்த ஒரு தம்பி கணேஷ் கேட்குற தம்பி தான் எனக்கு எப்படி எப்படி போஸ்ட் பண்ணோம் இதெல்லாம் எனக்கு கரெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்தாரு அதை வச்சு போஸ்ட் பண்ணேன் ஆனால் பிளேஸ் பண்ணல ஆனால் திர்தான்ச்சு அதுக்கப்புறம் இன்னும் நல்ல ஜிம்மு நல்ல மாஸ்டர்கிட்ட போய் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பண்ணணும் கேட்டு ஜிம்முக்கு போனேன் நான் அவர் எங்கள் மாஸ்டர் பேர் தான் மாஸ்டர் ஏகாம்பரம் மிஸ்டர் இண்டியா அவர் தான் என்ன ட்ரெயின் பண்ணார் அவர் ட்ரெயின் பண்ணி முதல் காம்படிஷனே செவன்த்து பிளேஸ் பண்ணேன் ரெண்டாவது காம்படிஷனும் செவன்த்து ப்ளேஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஃபோர்த்து பிளேஸ் பண்ணேன் அதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அரசனை மிஸ்டர் இண்டியா வின் பண்ணிட்டு வந்து அவர் நடத்தின அந்த காம்படிஷனில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபோர்த்து பிளேஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு பத்து காம்படிஷன் பண்ணேன் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அதே ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஸ்டே மிஸ்டர் தமிழ்நாடு ஸ்டேட் வந்துச்சு திருவள்ளூரில் நடந்துச்சு அந்த காம்படிஷனில் அட்டன் பண்ணேன் வெயிட்டில் தான் அட்டன் பண்ணேன் அதில் ப்ளேஸ் பண்ணல மொத்தமே என் கூட ஏழு பேர் தான் பண்ணாங்க என் நான் ஏழாவது ஆள் அஞ்சுக்குள்ளே என்னால் நிற்க முடியல அப்போ எனக்கு அதுக்கு மேலே குறிப்பிட்ட லெவலுக்கு போக முடியல குடும்ப சூழ்நிலை பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்கள் படிப்பு வீட்டு சூழ்நிலை அதோடு நான் பாலிஃபில்டிங் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபேமிலி பிள்ளைகளை குடும்பத்தை இதை நான் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் இப்போ சமீப காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இடையில ஒரு நாள் நம்ம பகுதியில் ஒரு ஜிம்மு எச் ஜிம்முன்னு வச்சிருக்காப்ல மிஸ்டர் சதீஷ்குமார் மிஸ்டர் தமிழ்நாடு அவர் என்னை பார்த்துட்டு ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் இதை விட்டீங்க வாங்கன்னு அவர் ஜிம்மில் என்னை ஒர்க் அவுட் பண்ண வச்சார் அங்கே தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு மாதமே ஒரு அளவுக்கு ஜென்ரல் லுக் வந்துருச்சு டிஸ்ட்ரிக்ட் பண்ண வச்சார் நம்ம செங்கை மாவட்டம் ஆனலகன் சங்கத சால்பாக நடத்தினாங்க அமைச்சர் சங்கத் சார்மா நடத்துகிறாங்க டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் அதை பண்ண வச்சார் அதில் வந்து மாஸ்டர்ஸில் வந்து ஃபோர்த்து ப்ளேஸ் பண்ணேன் அறுபத்தி அஞ்சு அறுபது எழுபதுக்கு அறு வந்து டாப் டென் வந்தேன் அந்த டாப் டென் வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஸ்டேட் நடந்துச்சு போனேன் டிசம்பரில் நடக்கும்போது இன்னும் நல்லா பண்ணணும் இது வேணும் அது வரைக்கும் மெடலே நான் பண்ணதில்லை நல்லா மெடல் பண்ண நல்லா பண்ணுன்னு இருந்தேன் நம்ம வீட்டாண்டு இருக்கிற தம்பி மாருங்க நான் நல்லா இருக்கேன் கேட்டு நல்லா என்ன எப்படியாவது மெடல் பண்ண வைக்கணும்னு தனசேகர் விக்ரம் கண்ணன் கேட்குற த தம்பி இவங்க மூணு பேரும் எனக்கு என்ன பண்ணாங்கன்னா இங்கே குவாம் ஜிம் மாஸ்டர் அதான் இப்போ நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் எங்கள் மாஸ்டர் அவர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க அவர் தான் எனக்கு டைட்டு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு இப்படி இருங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு கிளாஸ் முத கொண்டோம் அவர் சொல்ல கேட்டு பண்ணேன் முதல் முதல் கோல்டு மெடல் போன டிசம்பர் டிசம்பரில் தான் எந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணாமல் விட்டுணும் அங்கேயே முதல் கோல்டு பண்ணேன் அதுக்கு முழு காரணம் எங்கள் மாஸ்டர் தான்

மூணு வேலையும் சாப்பிட்லாம் ஏன் நான் ஆறு வேலையா பிரிச்சு கூட சாப்பிட்லாம் ஆனால் கரெக்டாக சார் சாப்பிடணும் இப்போ நீங்கள் நிறையா கலந்துருக்கீங்க ஸோ ஃபியூச்சர்ல என்ன காம்படிஷன்லாம் கலந்துக்க போறீங்க இன்னும் நிறைய ஆச ஆசை இருக்குது மேடம் இதே நம்ம டிஸ்ட்ரிக்லேயே கோல்டு மெடல் பண்ணணும் ஸ்டேட்டில் கோல்டு மெடல் பண்ணணும் அதுக்கு மேலே இன்னும் போகணும் நான் சொன்னேன் அர்ஜனா அவார்டு அவங்கள அந்த அளவுக்குலாம் பெரிய அளவில்லாம் முடியாது ஏதோ ஓரளவுக்கு நம்மளும் தெரியுற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா பண்ணணும்னு மனசுல ஆசை இப்போ அவ்வளோ நேரம் பேசும்பொழுது எனக்கே வந்து ரொம்ப இன்ஸ்பைரா இருக்கு உங்களை பார்க்கும்பொழுது ஏன்னா நம்ம வந்து காலைல எந்திரிக்கிறதே வந்து சோம்பேறித்தனப்படுறோம் படுறோம் நிறைய நான் என்ன மறக்கோன்னு நான் சொல்றேன் காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறதே ஒரு சோம்பேறித்தனமா நினைக்கிறது இல்லை காலைல மூணு மூன்றுக்குள்ள எந்திரிச்சு இந்த வயசுல இவ்ளோ ஆர்வத்தோட இவ்வளவு இன்வால்மெண்டா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி கண்டு ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா சோ அது எல்லாருக்குமே வேணும் நிறைய யங்ஸ்டர்ஸ் நீங்க இன்ஸ்பயரா இருக்கீங்க இருப்பீங்க கண்டிப்பா சோ இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நிறைய மெடல் வாங்குங்க நிறைய காம்படிஷன்ல கலந்துக்குங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st 2024